இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட் ஓடிஐ மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரினிடாட்டில் இருக்க குயின்ஸ் பார்க் ஓல்ஸ் இடத்துல தான் நடக்க போகுது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற பிச் ரிப்போர்ட் என்னன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா, பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லோவராகவும் இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சிங் இங்கே தான் நடந்தது. அதில் செகண்ட் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லோவாக பிஹேவ் பண்ணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோ பவுன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் மேபி சீமஸ் வந்து கொஞ்சம் கட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஒரு பூவி மாரி ஒரு பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நக்குல் பால் கட்டர்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவராலாக பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆடினா மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். இப்போ வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், இவன் லூயிஸ் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. கிறிஸ் கெயிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்காரு. பட் இவன் லூயிஸ் கொஞ்சம் புவர் ஃபார்மில் இருந்தாலும் அந்த T20 ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் மேட்ச்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் அவருக்கு படுது, நல்லாவும் வந்து ரன் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் ஒன் டேவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் இன்ஃபார்ம் கெயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் ஸ்கோர் பண்ணல. மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்துகிட்டு வரலாம் கெயிலுக்கு பதிலாக. ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவுட் ஆஃப் ஃபார்ம்ன்றதை விட சாம்பலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அப்படின்ற நோக்கத்தில் மேபி கிறிஸ் கெயிலுக்கு பதிலாக உள்ள எடுத்துக்கிட்டு வரலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மேபி கிறிஸ் கெயில வந்து அந்த 300 ஓடிஐ மேட்ச் ஆட வைக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்களா? ஸோ அதுவும் ஒரு டவுட் இருக்கு. கண்டிப்பாக டாஸ் அப்போ தான் தெரியும் கிறிஸ் கெயிலா இல்லை சாம்பல்லானு. ஸோ இவன் லூயிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல டச்சில் தான் தெரியறாரு. கடைசி 2-3 மேட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா T20 கடைசி மேட்ச், ஸோ ஒன் டே ஃபஸ்ட் மேட்ச் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து 100 ரிசல்ட் இருந்தாலும் ஒரு 40+ ரன்ஸ் அடிச்சார். செகண்ட் மேட்ச் ஒரு 60+ ரன்ஸ். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மில் தான் தெரியல இவன் லூயிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப். ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டே தான் வராது. ரீசெண்ட் டைம்ஸில் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக ஓரளவுக்கு நல்லா ஆனார். அதுக்கப்புறம் மறுபடியும் வேர்ல்டு கப்லேருந்தே அவரோட ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிருச்சு தான் சொல்லணும். வேர்ல்டு கப் முன்னாடி வரைக்கும் கெயிலாக இருக்கட்டும் ஹோப்பாக இருக்கட்டும் செம்ம ஃபார்மில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான பேட்ஸ்மேன் ஹோப்புன்றவர், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க, ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில். ஸோ கண்டிப்பாக அவர் ஃபயர் ஆகே ஆகணும். அப்படி தான் வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமோட ஸ்கோர் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எட்ட முடியும். ஷாய் ஹோப்போட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம். அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணி ஆகணும். அவர் பேட்லேருந்து ரன் ஸ்கோரிங் வந்தே ஆகணுன்ற இதோட மேபி அவர் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். மேபி கடைசி ஒன் டே இருக்கிறதுனால ஒரு நல்ல நாக் அவுட் போகணுன்றதான் பார்ப்பார் ஷாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரான், ஹெட்மயர். இங்கே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெயில், ஒரு லிவிஸ் வந்து இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் விட்டுருக்காங்க. ஒரு கெயில், ஒரு ஷாய் ஹோப், ஒரு நிக்கலஸ் புரான், ஹெட்மயர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாமல் அந்த பிக் ஹிட்டிங் எபிலிட்டி அதை காட்டணும் அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா வாட்டியுமே அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மில் இருந்தும் ஒரு நல்ல ஸ்கில் இருந்தும் ஸோ அந்த பொறுமை இல்லாமல் பேஷன்ஸ் இல்லாமல் போகுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக அந்த பேஷன்ஸ் கடைப்பிடிச்சதான் ஆகணும். இங்கே வந்து ஹோப்பால் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் பேட்டில் பட மாட்டேங்குது. கண்டிப்பாக பேட்டில் பட்டதுன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவரும் கூட நின்று ஆடி கொடுப்பாரு. ஸோ அதுதான் பண்ணிட்டு இருந்தால் நீங்களும் பார்த்துருப்பீங்க வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்தாலும் அவர் ஒரு சைடு 50 ஓவர் வரைக்கும் நின்று ஆடிட்டு இருப்பார். வேர்ல்டு கப்பில் 2-3 மேட்சஸ் வந்து அந்த மாதிரி ஆடி கொடுத்தாரு வந்து பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்தமாதிரி பிளேயருக்குலாம் சும்மா ஒரு மேட்ச் வந்து கிடச்சதுன்னா போதும் மறுபடியும் வந்து ஃபார்முக்கு வந்துருவாங்க. ஸோ அவரை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இங்கே நிக்கலஸ் புரான், ஹெட்மேர், ஸோ ரெண்டு பேருமே பிரச்சனையாக இருக்காங்க. ஏன்னா ஹெட்மேரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுமே அடிக்க போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாரு. பட் ஆனால் நிக்கலஸ் புரான் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு தான் இருக்காரு. பட் அவரும் ஹெட்மேர் மாதிரியே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 பால்லே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாரு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு பேட்ஸ்மேன் ஷாய் ஹோப் நிக்கலஸ் புரான்னாக்குள்ளே ஷாய் ஹோப் வந்து படலன்றது தான் ரீசன். மற்றபடி வந்து அவர் வந்து ஹிட் பண்ணியெல்லாம் ஆட மாட்டார், கண்டிப்பாக பார்த்து ஆடுவார். பட் ஆனால் நிக்கலஸ் புரான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பால்லே இப்போ கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்குது ஹெட்மேர் மாதிரியே. ஸோ கண்டிப்பாக நிக்கலஸ் புரான் அதை கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டாருனா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சைடுக்கு. ஏன்னா ரன் ஸ்கோரிங் அவங்க ரெண்டு பேரால் தான் அதிகமாக கொண்டு வர முடியும். ஸோ அடுத்த ஹெட்மேர் நான் சொன்ன மாதிரி தான் வந்ததுமே அடிக்க போகிறாரு. ஸோ அதனால தான் மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிடுறாரு வந்து பார்த்தீங்கன்னா.
அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ரன் ஸ்கோரிங்காக பார்க்கல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட டெஸ்ட் மேட்ச்சில் அடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரன் ஸ்கோரிங் அவர்கிட்ட பார்க்க முடியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ். சேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. வித் த பால் வித் த பேட் ரெண்டுமே இங்கேயும் வித் த பால் வந்து நல்லாவே எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்தாருந்தான் சொல்லணும். பட் வித் த பேட் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ். ஸோ அவராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப் மாதிரி நின்று ஆடி கொடுக்க முடியும். இங்கே ஷாய் ஹோப், நிக்கலாஸ் புரான், ராஸ்டன் சேஸ், ஜெசன் ஹோல்டர். ஸோ இவங்க நாலு பேராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவருமே நின்று ஆடி கொடுக்க முடியும் வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து. இவங்க ரெண்டு நாலு பேரில் ரெண்டு பேர் யாராவது நின்னா கூட போதும் வெஸ்ட் இண்டீஸால் ஒரு டீசென்டான டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுக்க முடியும். மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் அந்த டார்கெட்டை கண்டிப்பாக இவங்க நாலு பேரில் ரெண்டு பேர் நின்னாவே சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். பட் ஆனால் அது கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஜெசன் ஹோல்டரும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவரே எவ்வளோ நாள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் லோயர் ஆர்டரில் வந்து. மேபி அவர் அவரே ப்ரமோட் பண்ணாருன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஹெட்மேர் இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிட்டு, ஸோ ஹெட்மேர் இடத்துல ஜெசன் ஹோல்டர் ஆனார்னா எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்லஸ் பிராத்வெயிட் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போயா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். வித் த பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் தான். பட் இருந்தாலும் பிராத்வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித் த பால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காரு தான். பட் வித் த பேட் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் இண்டீஸ் டீமில் மேலே யாருமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நியூஸிலாண்டு கூட அந்த நாக் ஆடின மாரி அதுலேருந்து ஒரு பாதி அளவாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவர் ஆடியே கொடுக்கணும். ஏன்னா ரொம்பவே வந்து ஒரு டவுன் சைடராக இருக்காங்க. ஏன்னா எல்லா தெரியும் வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்தியாக்கிட்ட. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக டீம் ஒர்க் கண்டிப்பாக அவசியம். ஸோ பிராத்வெயிட்டோட இம்பார்ட்டன்ஸும் கண்டிப்பாக உண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து ஃபேபியன் அலன் இல்லை ஒஷன் தாமஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபேபியன் அலன் ஃபிட்டாக இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஃபேபியன் அலன் தான் ப்ளே பண்ணுவார். ஒஷன் தாமஸ் வந்து ப்ளே பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ லோவாக இருக்கும்ன்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேபியன் அலன் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோச் காட்ரல். ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரோச் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்காக போய்கிட்டு இருக்காரு. நடுவில் கொஞ்ச நாள் நல்லா போட்டுட்டு இருந்தார். மறுபடியும் அவர் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஸோ அதேமாதிரி ஆகிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அது வர மாட்டேங்குது. ஸோ அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து. காட்ரலை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அவர் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கிட்டுருக்காருன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஓவராலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங்லவன். இப்போ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங்லன்னு பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவான், சாரி ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. இல்லை சிக்கர் தவான் டச்சிலே இல்லாத மாதிரி தெரியுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்சில் 1 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறார். மேபி இந்த மேட்ச் வந்து ராகுலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா ஸோ அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபார்ம் தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கிரௌண்டில் தான் நடந்தது. ஸோ ரொம்பவே தளர்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா போன மேட்ச். மேபி இந்த மேட்ச் வந்து அவர் எப்படி வந்து இது பண்ணி ஆட போகிறாரு. ஏன்னா சேம் பிச் தான், அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பவுலிங்க்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு. ஸோ எப்படி ஆட போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆனால் வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம ஃபார்மில் இருக்கார். தவானை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச்சிலே தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா T20 எப்பயும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருந்தார். ஸோ அது விட்டுருக்கேன். பட் ஆனால் ஒன் டேயில் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரன் ஸ்கோரிங்கே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஸ்ரேயாஸ் அய்யர். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மென்ஸ்னு சொல்லலாம். விராட் கோலியை பற்றி பேசவே தேவையில்ல. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம். இந்த மேட்சும் ஒரு 100 வந்தாலும் ஆச்சரியப்படுறது உண்டான ஒரு எதுவுமே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ விராட் கோலி விட்டுருங்க. அடுத்து ஸ்ரேயஸ் அய்யர். ஸ்ரேயஸ் அய்யர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இங்கே ஒரு நல்ல இது பண்ணார். அவரை நம்பர் 4 ஆரம்பிக்காமல் நம்பர் 5 ஆட வச்சார். ஏன்னா மறுபடியும் நம்பர் 4 சொல்லி அவர் மேலே ப்ரெஷர் போட்டு அவரோட பேட்டிங்கும் இங்கே எடுக்காமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க விராட் கோலி பண்ணது இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்பர் 5 ஆட வச்சுட்டு கூட நம்பர் 4 அப்புறம் கொண்டு வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பர் 4 சொல்லிட்டு ஆலையை காலி பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரிஷப் பண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 ஆடுவார். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யர் ஆடினாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா போன மேட்ச் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மேபி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எடுத்ததுமே நம்பர் 4 ஆட வைக்காமல் நம்பர் 5 ஆட வச்சிருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யரை. ஸோ அது கண்டிப்பாக அந்த டிசிஷன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் எதுக்கு ஸ்ரேயஸ் அய்யர் வந்து நம்பர் 4 ஃபஸ்ட்டு ஆட வைக்கலாமே. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு சைல்டு ஆங்கிள்லேருந்து யோசிக்கக்குள்ள தான் அது ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக தெரியுது. ஏன்னா நம்பர் 4ன்றது எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்ட்ரைட்டாக எதுக்கு ஒரு நம்பர் 5 ஆட வச்சுட்டு இப்போ அவர் நல்ல ஒரு 70+ ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. இப்போ மறுபடியும் அவர் நம்பர் 4 ஆனார்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அவரை வந்து கண்டிப்பாக வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மேட்ச் நம்பர் 4 நம்பர் 5 ரெண்டுத்துல ஆனால் ஸ்ரேயஸ் அய்யரோட ஸ்கில் வந்து ரெண்டுத்துலையும் ஒன்றா தான் இருக்க போகுது. அவர் பேட் வந்து ரன்ஸ் வரதான் போகுது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து கேதார் ஜாதவ். ஸோ அவரை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியேட்டடாக இல்லை. அவர் ஏன் டீமில் இருக்காருன்னு எனக்கு வந்து தெரில. ஸோ அது ஏதாவது ஒரு ரேரான மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சஸ்லாம் நடக்க போகுது. ஸோ அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நின்னா மட்டும்தான் இது நிற்கலனா அதுவும் வேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவர் எதுக்கு வச்சிருக்காங்க மேபி அவர் பதிலாக வேறு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா வந்து கேதார் ஜாதவ் யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் சும்மா தான் இருக்கார் டீமில் வந்து பார்த்திங்கன்னா. அவர் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆனாலும் பரவாயில்ல. மேபி இந்த மேட்ச் ஏதாவது பவுல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்றாங்க. ஸோ பவுல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸ்லோவாக மட்டும் இல்லாமல் லோவாகவும் இருக்குன்றாங்க.
போடுறாங்க, இவர் ஆல்ரெடி லோவாக தான் போடுவார் அப்படின்னா கூட பந்து உருண்டிட்டு வருமா என்னன்னு கூட தெரியல. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ஏதாவது 2-3 ஓவர்ஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவர் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்காருன்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அவரை சொல்லி ஒன்றும் இல்லை, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஃபோர்லலாம் அந்தளவுக்கு ஃபிட்டு கிடையவே கிடையாது. ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணலாம் மேபி அவர் வந்து பண்ட பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் போக வந்து பார்த்திங்கன்னா அவரால் எல்லா இடத்துலையுமே ஆட முடியும் ரிஷப் பண்ட்டால். பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்றதுனால அவர் நம்பர் ஃபோர் ஸ்பாட்டுக்கு அந்தளவுக்கு செட் ஆக மாட்டார். ஸோ ஸ்ரேயஸ் அய்யர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஞ்சம் செட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவரோட ஒர்க் அவர் டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை தவிர்த்து வர எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, குல்தீப் யாதவ், கலீல் அகமது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மேபி நீ குல்தீப் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அவர் விக்கெட்ஸ் எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ போன மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார் குல்தீப் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பிச்சும் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குல்தீப் யாதவ் ஒரு 3 விக்கெட் இல்லை 4 விக்கெட் ஹால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இப்போ இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 261, ஆவரேஜ் செகண்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 256. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஷிக்கர் தவன், முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், கிறிஸ் கேல், ஷாய் ஹோப், ஜெசன் ஹோல்டர். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிக்கலாஸ் புரான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப் பிக் பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து 5 பேருக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ 4 பேர் போகணும்னு தான் நினச்சேன். ஷாய் ஹோப் வந்து உங்களுக்கு வேணா எடுத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவானை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் தவானை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஷாய் ஹோப் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் அய்யர், இவன் லூயிஸ், விராட் கோலி, ஷிகர் தவான். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெசன் ஹோல்டர், ராஸ்டன் ஜேஸ். பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி கேப்டனாகவும் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ விராட் கோலி தான் கண்டிப்பாக கேப்டன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ரொம்பவே பிடிச்ச சைடுன்றதுனால மேபி இன்னொரு செஞ்சுரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான ஒரு விஷயமே இல்லைன்னு தான் நான் முதல் சொல்லியிருந்தேன் நியூஸ்லையும். ஸோ அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து விராட் கோலி மேலே அந்தளவுக்கு இல்லை, போன மேட்ச் தான் 100 அடிச்சிருக்காரு, நானே அந்த மாதிரி நினைக்கிறாள் தான். பட் ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ் கிட்ட நான் அதை பார்க்கவே மாட்டேன். அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி. அதுவும் ஒன் டேவில் என்ன கூட சத்தியமாக பார்க்கவே மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் மோஸ்ட்லி அவருக்கு தான் நான் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் நான் வந்து ரோஹித் சர்மா தான் வச்சிருக்கேன். அதுக்கு ரீசன்ஸ் நிறையா நான் வந்து போன வீடியோ சொன்ன ரீசன் தான். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஷிகர் தவான் இயர்லியில் அவுட் ஆகிட்டா விராட் கோலி, ரோஹித் சர்மா ரொம்ப நேரம் நின்று ஆடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அது செகண்ட் மேட்ச் நடந்தது. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரோஹித் சர்மா தனரீட்டே தான் இருந்தார் ஆரம்பத்திலேருந்து, அதேமாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டார். மேபி இந்த மேட்ச் அதேமாதிரி நடக்கும் அப்படின்றது எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு போயிருக்கேன் என்னோடய டீம் 1 வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம தான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஷாய் ஹோப் வேணுன்னா நீங்கள் வந்து தவானை வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிட்டு ஷாய் ஹோப்புக்கு நீங்கள் போகலாம். எனக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து 5 பேர் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு இது பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் டீம் கூட போயிட்டேன். என்ன தான் ஷிகர் தவான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தால் கூட. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் 1. இப்போ டீம் 2 பார்ப்போம். டீம் 2 பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஷாய் ஹோப். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிக்கலாஸ் புரானை விட்டுருக்கேன். ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன். பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் அய்யர், இவன் லூயிஸ், விராட் கோலி. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா, ஜெசன் ஹோல்டர், ராஸ்டன் சேஸ். பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார். இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி கேப்டனாகவும் குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ விராட் கோலியே கேப்டன். ஸோ அது வந்து விட்டுருங்க. ஏன்னா அது நான் ரீசன் சொல்லிட்டேன். குல்தீப் யாதவ் நான் ஏன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த பிச்சு மேபி வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையலாம். ஸோ அது ஒன்று. அதுவும் இல்லாமல் குல்தீப் யாதவ் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ரீசன்ட் டைம்ஸ் அந்தளவுக்கு ஃபார்ம்லே இல்லை. மேபி அவர் வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்ததுனா ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த டீமில். உங்களுக்கு வேணால் வந்து பார்த்திங்கன்னா தவானை கூட இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டீம் 1 டீம் 2 நீங்கள் எடுக்கக்குள்ள அதே அந்த டீம் 1 அப்படியே வச்சுக்கிட்டு சும்மா 2-3 சேஞ்சஸ் மட்டும் அதில் வேணால் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதே டீம் வச்சுக்கிட்டு குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனாக போட்டுங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் டீம் 1 அப்படியே தூக்கி டீம் 2 போட்டு வைஸ் கேப்டனாக மட்டும் பார்த்தீங்கன்னா குல்தீப்பை போட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ரெண்டு டீமே நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டீமுமே உங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம்னா நான் சொன்ன நியூஸை வச்சு நீங்களாக ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்கள். என்னோடய டீமையும் பேச வச்சு நீங்களாக ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் 2 ட்ரீம் லெவலில். அடுத்து கிரிக்கெட் வேலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப். பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா. நான் முதல் சொன்ன மாதிரி நான் வந்து விராட் கோலி தான் கேப்டனாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யர், ஷிகர் தவான், ஜெசன் ஹோல்டர், ராஸ்டன் சேஸ்,
புவனேஸ்வர் குமார், குல்தீப் யாதவ். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியை கேப்டனாகவும் குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனாக கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய கிரிக்கெட் டீம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வைஸ் கேப்டனாக வேணால் நீங்கள் வந்து ஷாய் ஹோப்பை கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம், இல்லை ஜெசன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து லெவல் விக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லெவல் விக்கெட் டீமை பிக் பண்ணி வச்சிருக்கேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நிக்கலஸ் பூரான். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஜெசன் ஹோல்டர், ராஸ்டன் சேஸ். பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ரோஹித் ஷர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், எவன் லூவிஸ். பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, குல்தீப் யாதவ். ஸோ இதில் வந்து என்னோடய டுவெல்த் மேனாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டுவெல்த் மேனாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கிறேன். இந்த டீமோட கேப்டன் வந்து விராட் கோலி, வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் ஷர்மா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட லெவல் விக்கெட்ஸ் டீம். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் அண்ட் டெலகிராம் சேனல் அப்டேட் கொடுப்பேன். ஸோ அந்த ரெண்டுத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த லெவல் விக்கெட்ஸ் ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.